மாவீரன் படத்தை வந்து மாபெரும் வெற்றி படமாக்கிய ஊடக நண்பர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்கும் முதற்கண் பெரிய நன்றி, பெரிய வணக்கம். அதே மாதிரி மேடையில் வீட்டிருக்கும் பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாத்துக்கும் முதல்ல வணக்கம். ஏன்னா எல்லாத்துக்குமே நிறைய நன்றி சொல்லணும். முதல்ல எஸ்கே பிரதர், இப்படி ஒரு படத்தை நீங்கள் பிரமாதமாக கொண்டு போய் முதல் முதல்ல நீங்கள் தான் ஃபஸ்ட்டு காரணம், அதுக்கு பெரிய நன்றி. அதில் நாங்கள்லாம் இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அருணுஷா பிரதர் ப்ரொடியூசர், அவருக்கு பெரிய நன்றி என்னைமாரி ஒரு நடிகனுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அடுத்து இயக்குனர் அஸ்வின் அவர்கள், அவருக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாது, அவ்வளவு கடமைப்பட்டிருக்கேன் வாழ்க்கை முழுதும், அப்படி தான் அந்த படத்தை பார்க்குறேன், ரொம்ப ரொம்ப நன்றி. சரிதா மேம், ஏன்னா நான் வந்து பயங்கரம் நம்புனேன், எந்த காட்சியிலன்னா மேடம் என் காலை வந்து பிடிச்சி இழுத்து அழுகிற இடத்துல நான் வில்லன் ஆகிட்டேன் அப்படின்னு பயங்கரமாக நம்புனேன். ஏன்னா அந்த இடத்துல நம்ம சின்னதாக நடித்தாலே போதும், மேடம் அழுகிறதுலையும் ரியாக்ட் பண்ணுறதுலையுமே என்னை ஒரு பெரிய வில்லன் ஆக்கிடுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன், அதுதான் அநேகமாக நடந்திருக்கு. அதேமாதிரியே அதித்தி சங்கர்னா, அப்புறம் கேமராமேன் வித்து பிரதர், மியூசிக் டைரக்டர் பரத் சார், அப்புறம் கோ ஆர்டிஸ்ட் திலீபன் சார், பழனி அண்ணா, இப்படி இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த பேருக்கு முதலில் பெரிய நன்றி. நான் வந்து சினிமாவுக்குள்ளே வந்த புதுசில் 2003, அப்போ வந்த புதுசில் வந்து சினிமாவை பற்றின பெரிய புரிதல் அறிவு எதுவுமே இல்லை. என் வீடு வந்து பிரசாத் லாபுக்கு ஆப்போசிட்டில் ரோட்டில் தான் இருந்துச்சு. அப்போ வந்து முருகதாஸ் சார் வந்து எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு வந்து சொன்னார், இவர் தான் முருகதாஸ் சார், ரமணா படம் பண்ணவர் அப்படின்னு. அப்போ ஊர்லேருந்து வந்து ஒருத்தனா சாதாரணமாக ஒரு லுங்கி சட்டையோட முகத்து கடைக்கு பால் வாங்க போகும்போது அவரை பார்த்துட்டு அப்படி தட்டி கூப்பிட்டேன், கூப்பிட்டு நீங்கள் தான் முருகதாஸ் படம் பண்ணவரா அப்படின்னு, அவர் ஆமாம் அப்படின்னாரு. ரமணா படம் பார்த்து நல்லா பண்ணியிருந்தீங்க, தேங்க்ஸ் அப்படின்னாரு. இப்போ என்ன பண்ணுறீங்க, ரஜினி நடத்த படம், இல்லை நான் கூட நடிக்கலான்றிருக்கேன், அதுக்கு தான் கேட்குறேன் அப்படின்னா. அவர் எப்படியா அப்படின்னு, எத்தனை மணிக்கு இருப்பீங்க ஆஃபீஸில், ஒரு 10 மணிக்கு இன்றைக்கியா அப்படின்னு, ஆமாம் இன்றைக்கி நான் பிஸியாக இருக்கேன், நாளைக்கே இருப்பேன், நாளைக்கு வர்றேன் அப்படின்னா. இப்படி சினிமாவை பற்றின எந்த அறிவும் புரிதலும் இல்லாமல் ஒரு நம்ம மன்னன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாதாரணமாக அப்படி வந்தவன் தான். அதுக்கப்புறமா வானாகி மண்ணாகி என்ற பாட்டு இருக்கு இல்லையா, அந்தமாரி மண்ணாகி சினிமாவை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து முயற்சி பண்ணி இப்போ ஓரளவு சரியாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பெரிய காரணம் ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் தான். ஏன்னா கடந்த 3 வாரமாக வந்த எல்லா படங்கள்லையுமே என்னுடைய பேர் வீடனில் சின்ன சின்னதாக இருந்துச்சு, அதுக்கு பெரிய சந்தோஷம், நன்றி. விஜய் சேதுபதி அவர்களோட தான் என்னுடைய முதல் படம், அவருக்குமே அதுதான் முதல் படம், டிஷ்யூமில் நீங்கள்லாம் பார்க்காத ஒரு போர்ஷன் அது, ஜீவா சாருக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது. அவர் அவருடைய உழைப்பாளையும் ஸ்மார்ட்னஸ் அணையும் ஒரு பெரிய இடத்துக்கு ரீச் ஆகிட்டார். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப லேட்டாக என்னோடய சோம்பேறித்தனத்தால் தாமதமான உழைப்பால் வந்துட்டுருக்கேன், அதுக்கு பெரிய சப்போர்ட் தரீங்க, எப்போ இதேமாதிரி சப்போர்ட் தரணும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம. ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நல்ல கேரக்டர் இந்த ஸ்டேஜ் நான் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணிக்கலான்ட்ருக்கேன். ஃபஸ்ட் நான் டேரக்டர் தான் தேங்க் பண்ணோம், நான் வந்து அவர்கிட்ட ஒர்க் பண்ணோம் சார் உங்கள் ப்ராஜெக்ட்லேயும் கேட்டேன், எனக்கு நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், ஆனால் அது உடனே நடந்ததில்லை, ஆனால் இந்த படத்தில் நடந்து ஒரு நல்ல கேரக்டராக அமைஞ்சது, தேங்க்யூ சார். சிவா சார் கூட நான் முன்னாடி பழக்கம் இருந்துச்சு, ஆனால் இப்போ தான் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அவர் கூட ஒர்க் பண்ண போகும்போது அவர் கூடவே இருக்கணும், ட்ராவல் பண்ணும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இது பண்ணியிருந்தார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அதிதி மேம் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இல்லை, ஆனால் அந்த வைப்பு வந்து அவங்க ஒரு ரன்பீர் சார்லாம் நம்ம பார்த்ததில்ல, ஆனால் நம்ம ஒரு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ரன்பீர் கபூரா அவங்கள நினைக்கிறேன் நான். அருணுஷ்வா சாருக்கு தேங்க்ஸ் சார் இந்த ப்ராஜெக்டை இது பண்ணதுக்கு. சரிதா மேம் நம்ம சொல்லவே தேவையில்ல, அவங்க கூட நான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நவீன் பிரதர், சந்திர பிரதர், தேங்க்யூ பிரதர் அந்த கேரக்டரை டிசைன் பண்ணதுக்கு. மியூசிக் டைரக்டர் சார் வந்து நான் அன்எக்ஸ்பெக்டடாக இந்த மாதிரி ஒரு சாங் அவர்கிட்டருந்து நான் வரும்னு நினச்சே பார்க்கல, ஏன்னா ஸ்பாட்டில் வந்து அது வேறு மாதிரி எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுச்சு சார். அப்புறம் கேமராமேன் சார் சொல்லவே தேவையில்ல, ஒரு சரியான ஷாட் ஒன்று சிக்னேச்சர் ஷாட் மாதிரி ஒன்று வச்சுருந்தார், அவரும் மிஸ்கின் சாரும் விசுவா சாரும் மிஸ்கின் சாரும் ஒரு இதில் ஆஃப் ஆஃப் ஃபேஸில் அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சார். அதுதான் எல்லோருக்கும் வணக்கம், தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம், இது தேங்க்ஸ் மீட், எல்லாருக்கும் நன்றி சொல்லணும், நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. முக்கியமாக நான் எப்பயும் சொல்கிற மாதிரி டைரக்ஷன் டீம், டிஓபி டீம், ஆர் டிபார்ட்மெண்ட் டீம், எடிட் டீம், இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த அளவுக்கு ஒரு 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 இந்த இடத்துக்கு ஆக்சுவலி வந்திருக்கதே ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க டே நைட் பார்க்காம, ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க். நெக்ஸ்ட்டு அஸ்வினுக்கு, ஸோ
இந்த மாதிரி ஒரு ஐடியா சொல்லி ஸ்க்ரீன் ப்ளே டைலாக்ஸ் பண்ண சொல்லி கூப்பிட்டதுக்கு அவனுக்கு பெரிய ஒரு தேங்க். அது அது நல்லா போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் அருண் விஸ்வா பார்த்துருக்கு, அது சொல்லவே முடியாது. கேட்டதெல்லாம் தந்தார். அஸ்வின் சொல்கிற மாதிரி தான், ப்ரொடக்ஷனாக பேசுனா ரொம்ப டல்லாவார், கண்டென்ட்டாக பேசுனா பயங்கரமாக சொல்லுவார். இப்போட சொல்லிட்டுருக்காரு, கிளைமேக்ஸில் ஒரு 100 பேர் இறக்கி அடிக்க வச்சுருக்கலாமோ, இன்னும் பயங்கரமாக இருந்திருக்குமோ அப்படின்னு. அந்தளவுக்கு ப்ரொடக்ஷன் சார்ந்து இல்லாமல் சிவாபுல அறிக்கை சொல்லுவார். அவர் உங்கள் டீமுங்க, டைரக்ஷன் டீமு, அவர் எங்கள் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசராக வேலை செய்கிறாரு, அவர் ஏடி மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அந்தளவுக்கு எங்கள் பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தார். அது அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இந்தளவுக்கு ஒரு ஒரு ஷார்ட் டைமில் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பண்ண முடியுமான்றது பெரிய ஒரு டவுட் தான். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் இந்த இடத்துல. அது இல்லாமல் மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்காங்க, முக்கியமாக எல்லாம் ஃப்ரெண்ட்ஸும் அவங்க, தனித்தனியாக தேங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எல்லாம் மேடையில் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு தேங்க் பண்ணிடுறேன். முக்கியமாக சரிதா மேடம், அவங்களாம் வந்து ரொம்ப ஃபேமிலியாக ஆரம்பத்தில் வந்து, ஐயோ மேடம் எப்படி இருப்பாங்களோ தெரியலையே, பாலச்சந்தர் சார்லாம் நடிச்சு வந்தாங்க, நம்ம போய் டைலாக் சொல்லணும், என்ன சொல்லுவாங்க தெரியல, டைலாக் சொல்கிறப்பலாம் சந்துரு நான் இந்த ஃப்ளோவில் போகிறோம் பாருங்கள், டப்பிங்கில் பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க. சரி ஓகே மேம், ஓகே மேம், ரெண்டு அடி மூணு போகப்போ என்ன, நீங்கள் ரொம்ப போகப்போ தமிழ் ரொம்ப ஸ்லாங்கு மெட்ராஸ் ஸ்லாங்காக போகிறீங்க, சும்மா நார்மலாக கொடுங்க மேம், கேரக்டர் அப்படி இருக்கு மேம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் டப்பிங்கில் போனதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பிடிச்சி பண்ணுறப்ப நிறைய மேம் சொன்னாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸே கால் பண்ணி எப்படி இதெல்லாம் பண்ணீங்கன்னு கேட்டாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது, இந்த மாதிரி நீ கேரக்டர் பண்ணதே இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டதை சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம இவங்க லெஜெண்டாக பார்த்து அவங்க ஸ்க்ரீனில் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட சில நபர்கள் வந்து நம்ம ஒர்க்கு நம்ம எழுதுனதை அவங்க வாயால் பேசி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதை விட பெரிய சந்தோஷம் எது இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி சுனில் சார், மிஷ்கின் சார், மிஷ்கின் சார்லாம் பார்த்து பயங்கரம் அரண்டு போனோம். நாங்களாம் வந்து ஸ்பாட்டில் வரப்போ எல்லாம் பசங்களாம் டேஷ் நிமிடம் ஆளாளுக்கு ஒரு மூணில் தெரிச்சு நிற்பானுங்க, ஆஹா சார் வந்துட்டார், எதாவது சொல்லுவார், எதை கேட்பார் அப்படின்னு. ஆனால் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் அவர், எங்கள் கூட தோளில் கை போட்டு அவ்வளோ ஒரு ஜாலியாக பேசினாள், கண்ணம்மா செல்லம்மா ஏ அது பிடிங்களா அது பிடிங்களா, ஒரு ஏடி மாதிரி தான் நிறைய சஜஷன் சொல்லுவார். ஸோ அதெல்லாம் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, அதெல்லாம் கிடைக்காது. சுனில் சார் முக்கியமாக, சுனில் சார் வந்து ராஜமௌலி சார் கூட ஹீரோவாக நடித்து வந்துட்டார். இங்கே வந்து எனக்கு ஒரு மூணு நாள் மணி கால் பண்ணுவார், சீன் பார் முடிஞ்சிருச்சா பிரதர்னு கேட்பார். சார் அனுப்பிச்சிட்டேன் சார் உங்களுக்கு, சரி அப்படியே ஒரு வாய்ஸாக ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன், அவர் வாய்ஸாக ரெக்கார்ட் பண்ணி அனுப்பேன். மறுநாள் என்ன பண்ணுவார், அது தெலுங்கில் எழுதி வச்சுப்பார், தெலுங்கில் எழுதி வச்சுட்டு ஸ்பாட்டில் காலிலேருந்து அந்த 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 ஷார்ட் எடுக்கிற வரையும் ஒரு ஒரு எக்ஸாம் பசங்க எப்படி வந்து நடந்து பேசிட்டு மெமரி பண்ணிகிட்டே இருப்பாங்களோ அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணிகிட்டே இருப்பார், அவ்வளோ டெடிக்கேட்டடாக. அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்து, ஸோ இவ்வளோ ஒரு ஹைட்டில் இருக்கார், பட் இருந்தாலும் இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அது வந்து அவ்வளோ நேர்த்தியாக பண்ணார். ஸோ அவர்கிட்ட கேட்பேன், ஏன் சார் பரவாயில்ல சார், நல்லா தான் பண்ணுறீங்க நீங்கள், இல்லை இது வந்து நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துல வரணும்னா அது டைலாக்கும் அது பேசுகிற விஷயத்தெல்லாம் இருக்குது, நான் அது அது உள்வாங்காமல் ஒன்று பேசணும்னா மீனிங்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பார். எப்போயுமே தொடர்ந்து வந்து அந்த வாய்ஸ் நோட்ஸ் கேட்பார், தெளிவில் எழுதிட்டு பேசுகிறது வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப இன்ஸ்பைராக இருந்தது. ஸோ அது மாதிரி யோகிபா பண்ணேன், கேட்கவே தேவையில்ல. இந்த வாட்டி அவருக்கு டைலாக் கம்மி பண்ணி நாங்கள் ரியாக்ஷனில் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் பார்த்தோம், அது நல்லாவே ஒர்க் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஆடியன்ஸ்கிட்ட. ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவர் ஆக்சுவலி வந்து நிறையா சொல்லுவார், இந்த இடத்துல அது கவுண்டர் போடலாண்டா அதை போட்டலான்ட்டு. அஸ்வின் வந்து நான் இந்த மீட்டருக்கு இது கரெக்டாக இருக்குண்ணே அப்படின்னு சொன்னேன், டைலாக் நீங்கள் விட மாட்டிங்களே, சரி ஓகே. ஆனால் இப்போ ஒரு ரெண்டு நாள் முடிக்காமல் இல்லை நான் ஒன்றா படம் பார்த்தோம், நீங்கள் சொன்னது கரெக்டாக ஒர்க்காக இருக்குடா, செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க, சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. அதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதித்தி வந்து அவங்க சொன்ன மாதிரி தான் எப்பவுமே எனர்ஜியாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் வந்து ஆ ஊ ஹாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் ஜாலியாக இருந்தாங்க, மூணாம் நாள் நாள் போவா கேரக்டர் இது இல்லை போல இருக்கே சொல்லிட்டு கேரக்டராகவே மாற ஆரம்பித்தாங்க. இப்போ திருப்பியும் அந்த கேரக்டர் இந்த வெளில வந்து பழைய விட அதித்யா பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அட்லாஸ்ட் வந்து சிவா பிரதர், அவர் வந்து பிரதர்னு சொல்கிறதுக்கு வந்து அந்தளவுக்கு இடம் கொடுத்துருக்காருன்றது அதிலே உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் சார்னு ஆரம்பித்தோம் நாங்கள், அதுக்கப்புறம் போக போக இன்றைக்கி பிரதர் சொல்கிற அளவுக்கு கொடுத்துருக்காருனா அந்தளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கான்னு சொல்ல வரேன். அது வந்து ஈஸி இல்லை. ரெண்டாவது அவரோட எஃபர்ட் வந்து அது வந்து சொல்லவே முடியாது, ஏன்னா வந்து
டே நைட் இருக்கு. நாங்களும் கஷ்டப்பட்டோம், அவர் கஷ்டப்படணுமான்ற பார்த்தா கஷ்டப்பட அவசியம் இல்லை. இது இது ஏங்க எப்படி பண்ணுறீங்க அதை பண்ணுறீங்க கேட்டு போகலாம். ஆனால் வந்து எங்கள் கூட எங்கிட்ட ஒரு சொல்லுவார் அடிக்கடி, உங்கள் டீமுக்கு எனக்கு தாங்க போட்டி, உங்கள் டேரக்ஷன் டீம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்களோ அதை தான் ஒரு முறை நான் அதிகம் ஒர்க் பண்ணி காட்டுறேன் அப்படி சொல்லிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவர் வந்து எல்லாமே பண்ணிட்டோம். அது வந்து டஸ்ட் அலர்ஜின்னாரு, டஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு நாலு நாள் டஸ்ட்டு. தண்ணி எனக்கு சைனஸ்னாரு, ஒரு நாள் ஃபுல்லாக ரெண்டு நாள் தண்ணி, மூணாவது நாள் திருப்பி பாண்டிச்சேரியில் போயிட்டு ஃபைட்டு ஃபுல்லாக தண்ணியை ஊற்றுறது திருப்பி எடுக்கிறது, ஒரு 48 மணி நேரம் ஃபுல்லாக தண்ணியில் இருந்தார். அப்போ தண்ணிக்குள்ளே டீப்பு எனக்கு வந்து ஒரு ட்ராமா இருக்குனாரு. 18 அடி இது. ஸோ எது எது அவருக்கு வந்து கஷ்டம் வரோ எல்லாத்தையும் உடச்சோம்னா, ஆனால் எல்லாமே சேலஞ்சாக எடுத்து பண்ணார். அது எல்லாமே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, அதெல்லாம் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. அது அது பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்து. மற்றபடி செகண்டரி ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். முக்கியமாக பெரிய தேங்க் வந்து ஆடியன்ஸுக்கு தேங்க் பண்ணோம், ரிசன்ட் மீடியா பீப்புள்ஸ் ரொம்ப தேங்க் பண்ணோம். நீங்கள் இல்லைனா இந்த மாதிரி எடுத்து சேர்த்துக்க முடியாது. ஆடியன்ஸ் தான் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு காலில் பசங்க வந்து பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் ஈவினிங் ஷோ வந்து ஃபேமிலியாக கூப்பிட்டு வராங்க. அந்த ஃபேமிலியில் வரவங்க வந்து குட்டீஸுக்கு வந்து அவ்வளோ பிடிக்குது படம். நான் ஒரு நேற்று வீக் டேஸில் போய் பார்த்தோம், எல்லாத்தையும் நான் வந்து செக்கிங்காக ரெஸ்பான்ஸுக்காக போய் பார்த்துட்ருக்கேன். அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க, எல்லாமே குட்டீஸ் தான் இருக்காங்க. ஒரு மாதிரி சிரித்து கலாட்டை பண்ணி ஜாலியாக பார்க்குறாங்க. நாங்கள் நினச்ச ஒரு ஆடியன்ஸை நாங்கள் வந்து டார்கெட் பண்ண ஆடியன்ஸை வந்து நாங்கள் வந்து அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோன்ற ஒரு சின்ன ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னும் இந்த வர வீக்கெண்டும் நல்லா அது பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுக்கிறேன். அதுக்கு வந்து முக்கியமாக ப்ரெசன்ட் மீடியா பீப்புள்ஸ் நீங்கள் பெரிய சப்போர்ட் பண்ணோம், பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடையில் இருக்கிறவங்களுடைய அனைவருடைய கனவும் உழைப்பும் நம்பிக்கையும் இன்று நிஜமாக இருக்குது. ஸோ அது உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நடந்திருக்காரு. ஸோ உங்கள் ப்ரெஸ் அண்ட் மீடியா, எஸ்கேஎஸ்எஃப் ஃபேன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்டு ஒரு ரெண்டு பேரும் நான் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக தேங்க் பண்ணி ஆகணும். ஏன்னா டெக்னிக்கலாக மற்ற டிபார்ட்மெண்ட்ல வேலைகள் பிஸியாக போயிட்டுருக்கும் போது என்னால் ப்ரொடியூசரையோ இல்லை டைரக்டரையோ காண்டாக்ட் பண்ண முடியலைன்னா கூட எனக்கு ஒரு பைபாஸ் போல் இருந்தவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க மூலியமாக தான் இவங்களை நான் தொடர்பு கொண்டேன். ஏன்னா வந்து கம்யூனிகேஷன்ஸ் உடனுக்குடனே நடக்கணுன்றனால ராகுல் பரசுராம் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பிரிட்ஜாக இருந்த அப்படி எங்களுக்கும் ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் எனக்கும் பிரிட்ஜாக இருந்தவர் அவர் தான். அண்டு பிரவேகா. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், எஸ்கே சார் ஃபேன்ஸை பற்றி சொல்லணும். நானும் டிரெக்டரும் சார் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ண ஐடியாஸ் நிறைய இருக்குது. அது ரொம்ப குறிப்பிட்ட சில டிசைன்ஸ் தான் பண்ணியிருப்போம், ஒரு சிலதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருப்போம், லேட்டராக பண்ணலாம் அந்த மாதிரிலாம். அந்த நாங்கள் எதெல்லாம் விட்டோமோ அதை கூட எஸ்கே சார் ஃபேன்ஸ் வந்து ஃபேன் ஆர்ட்ஸாக பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு முழுமையாக நாங்கள் எதெல்லாம் கற்பனை பண்ணமோ அது உட்பட எல்லாமே நிஜத்தில் நடந்துடுச்சு. ஸோ அதனால் எனக்கு அவங்களுக்கும் நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். அவங்களுடைய ஆதரவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்டு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சிவா சார், அவர் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அண்டு அவர் எங்கள் மேலே வைத்திருந்த நம்பிக்கை, அண்டு டிரெக்டர் மடோன் அஸ்வின், அவர் கூட நான் இதுக்கு முன்னவே மண்டேலான்ற படம் பண்ணியிருக்கேன். அண்டு இங்கே இந்த மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து டெக்னீஷியன்ஸுமே எங்களுடைய நண்பர்கள் தான். ஸோ அடுத்தடுத்தும் அவங்க கூட படங்கள் பண்ணிகிட்ருக்கோம், அவங்க எல்லாருமே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்டு என்னுடைய ப்ரொடியூசர் அருண் பிரதர், அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்டு மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், நடிகர்கள், கோஸ்டார்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்டு அதித்தி மேம், சரிதா மேம், மிஷ்கின் சார், ஸ்பெஷலாக நமக்கு வாய்ஸ் கொடுத்த விஜய் சேதுபதி சார், எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. எங்களை சப்போர்ட் பண்ணதுனால தான் இந்த ஒரு அவுட்டு வர வைக்க முடிஞ்சது. அதனால தான் படம் பார்க்கும்போது இவ்வளோ ஒரு பெரிய ஆர்ட் ஒர்க் அந்த மாதிரி விஷுவலாக தெரியுது. அதுக்கு பெரிய நன்றி சார். சரிதா மேம் ரொம்ப சந்தோஷம், கூட ஒர்க் பண்ண முடிஞ்ச அதிதி மேம் ரொம்ப ஹாப்பி, எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப சந்தோஷம். பெரிய ஒரு வெற்றி மாவீரனுக்கு, அதில் நானும் ஒரு பார்ட்டாக ஒர்க் பண்ணிட்டேன். கேரளாவிலும் ரொம்ப பெரிய வெற்றியாக படம் போயிட்டுருக்கு. அது என்னென்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி, ஏன்னா நான் தமிழ்நாட்டில் வந்து ஒரு தமிழ் படம் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த தமிழ் படம் கேரளாவில் ரொம்ப சக்ஸஸாக ஓடிட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எனக்கும் என்னோடய டீமுக்கும். ஏன்னா இந்த படம் இவ்வளோ ஒரு சக்ஸஸாக பண்ண முடிஞ்சது என்னோடய ஆர்ட் டீம் தான், ப்ளஸ்ஸு எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்ததுனால தான் படம் ஒர்க் பண்ண ஒரு சூப்பராக நமக்கு ஒர்க் பண்ண முடிஞ்சது. கேமரா டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, மீடியாவுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி.
வணக்கம். என்னை நம்பி இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்த மடன் லட்சுமி சாருக்கு தான் நான் முதல் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா என்னை தேடி கண்டுபிடிச்சி இந்த கதாபாத்திரத்துக்கு இவர் வந்து செட் ஆவார் அப்படின்னு நினச்சி எனக்கு இந்த ஒரு பெரிய கதாபாத்திரத்தை கொடுத்தாரு. அவருக்கு தான் முதல் முதல்ல நான் நன்றி சொல்லணும். அதே மாதிரி அறிவுக்கு, இன இயக்குனர் அறிவுக்கு, அப்புறம் வந்து சர்தார், இவங்களெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லணும் நான். அப்புறம் வந்து எஸ்கே பிரதர், நான் வந்து முதல்ல எஸ்கே சார் தான் கூப்பிட்டேன், இப்போ எஸ்கே பிரதர்னு கூப்பிட்றேன் எல்லாரும் மாதிரியும் நானும். ஏன்னா எனக்கு வந்து ஓப்பனிங்லேயே வந்து என்னை வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனு கொடுத்துட்டாரு. ஒரு பெரிய ஹீரோட பண்ணும்போது ஒரு படப்படப்பு இருக்கும் நமக்கு, ஆனால் வந்து அந்த படப்படப்பெல்லாம் முதல் நாள்லேயே எனக்கு வந்து ரொம்ப இலகுவாக கொடுத்து ஈஸியாக பண்ண வைச்சார். எல்லா நேரத்துலையும் பேசுகிறதுக்கும் சரி நடிக்கும்போதும் சரி ரொம்ப எனக்கு ஃப்ரீயாக இருந்து ஜாலியாக இருந்து நடிக்கும்போது. அதுக்கப்புறம் சரிதா மேம், நான் வந்து அவங்கள ஸ்க்ரீனில் வந்து நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது தண்ணீர் தண்ணீர் படம் பார்த்து அதில் நான் வந்து பார்த்துருக்கேன் நிறைய. அவங்களோட நேரடியாக நடிக்கும் பொழுது எனக்கு வந்து ஒரு முதல் நாள் ஷூட்டில் வந்து ஒரு பயம் இருந்தது எப்படி இருக்கும்னு. ஆனால் அந்தெல்லாம் இல்லை, அவங்க வந்து ரொம்ப என்னை வந்து ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. நடிக்கும் பொழுது ஒன்றும் பெருசாக பிரச்சனையே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு அது. அப்புறம் கேமராமேன் சாருக்கு, ப்ரொடியூசர் சாருக்கு, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஒன் செகண்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக எங்களோட காஸ்டியூம் டிசைனர் திரு தினேஷ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். கேன் வி ஹேவ் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஹிம்?